ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெண்களுக்கு இருக்கிற தலைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கூந்தல் உதிர்வு பிரச்சனை தான். என்னத்தான் கூந்தல் வந்து பராமரித்தாலும் அவங்களுக்கு வந்து தலைமுடி அதிகமாக உதிர்வது, இளநரை, கூந்தல் வந்து கலையிலந்து காணப்படுவது, வறட்சியான கூந்தல். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்போ அவங்களுடைய கட்டை கூந்தல் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை கூந்தலாக மாறிவிடும். முடி நீளமாகவும் அடர்த்தியாக வளர்றதுக்கான சூப்பரான ஒரு ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பற்றி தான் இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேவையான பொருட்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மருதாணி நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி, அப்புறம் வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த நாலு திங்ஸையுமே நல்ல மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம தலையில் வந்து பார்த்திங்கன்னா 100,000 மேற்பட்ட முடிகள் இருக்குது. அதில் தினசரி பார்த்திங்கன்னா 100 மேற்பட்ட முடிகள் வந்து உதிர்வது சாதாரணம். அதுவே 3 அதிகமாகும் போது தான் கூந்தல் உதிர்வில் பிரச்சனை இருக்குன்னு நம்ம வந்து கண்காணிக்க ஆரம்பிக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிறப்போ. இதை வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆயில் விட்டு பாயில் பண்ணிக்கணும். அதிக அளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே அளவு நம்ம வந்து ஹேரை வந்து பராமரிக்கிறதே கிடையாது. ஸோ இப்படி வந்து ஹேரை வந்து பராமரிக்காமல் இருக்கிறப்போ அதிக அளவில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆயிடுது. ஒரு கடாயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடச்சின்னா, அதாவது செக்கில் ஆட்டின எண்ணெய் கிடச்சின்னா அது இன்னும் ரொம்பவே நல்லது. ஸோ தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இதில் வந்து நான் ஆமணக்கெண்ணை ஒரு மூடி அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆமணக்கெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணுறப்போ ரொம்ப ஆயிலாக பிசுபிசுன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கூந்தல் உதிர்வுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து பார்த்தீங்கன்னா கூந்தலில் வந்து அழுக்கு படிஞ்சிருக்கிறது. அதே மாதிரி ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறது, மன அழுத்தம், நம்ம ஒரே பதட்டத்தோடு இருக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூந்தல் உதிர்வுக்கு வந்து மெயின் ரீசனாக இருக்குது. இந்த 3 டைப் ஆஃப் ஆயிலையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பாயில் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கூந்தலில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பசை இல்லாமல் இருக்கிறப்ப கூந்தல் வந்து ரொம்பவே வறட்சியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ முடி உதிர்வு இன்னும் அதிகமாகுது. இப்போ நல்லாவே வந்து பாயில் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட இந்த பொருளை வந்து இந்த ஆயிலில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணியிருக்க திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி 1 முடி வந்து ரொம்ப வளர்கிறதுக்கான நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். இந்த கூந்தல் உதிர்வு பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுனா, புரதம் நிறைந்த உணவுப் பொருட்களை வந்து நம்ம அதிகமாக சாப்பிடணும். அதே மாதிரி ஆயில் மசாஜ் வந்து நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லா கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ முடி வந்து பார்த்திங்கன்னா அடர்த்தியாக நீளமாக வளர ஆரம்பிக்கும். பாயில் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதை அப்படியே வந்து ஆற வச்சுக்கணும். நைட்டு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஆற விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை வந்து ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹேருக்கு வந்து சீப்பு பயன்படுத்துகிறப்போ முடியை வந்து டேமேஜ் பண்ணாத சீப்பை பார்த்து பயன்படுத்தணும். இப்போ வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சீப்பு வந்து பயன்படுத்துகிறப்போ உங்களுடைய முடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தலை சீவுறப்போ நல்ல ஒரு ரத்த ஓட்டம் நமக்கு தலைக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ரத்த ஓட்டம் வந்து சீராகும் போது நம்மளுடைய ஹேர் வந்து சீக்கிரமாகவே வளர ஆரம்பிக்கும். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஹேரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே துண்டை வந்து கெட்டி விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப கூட முடி இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா லேஸாகி முடி உதிர்வு அதிகமாகுது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மிருதுவான லேசான துண்டு வச்சு நல்லாவே வந்து தலையை வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆயிலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அதே மாதிரி 3 கண்டினியூவாக பயன்படுத்திட்டு வாங்க. முடி நல்ல அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர ஆரம்பிக்கும். இந்த மெத்தட் எனக்கு சித்தி சொல்லி கொடுத்த மெத்தடு தான் இது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சி அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.